2009 ஆண்டு மே மாதம் அந்த முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு நடைபெற்ற ஒரு நிலையிலே எங்களுடைய அமைப்பு உத்தியோகபூர்வமாக தொடங்குறதுக்கு முதலே இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிஞ்சு வாரத்துக்கு முதலே இந்த தியாகங்களை நாங்கள் ஒருபோதிலும் மறக்க விடக்கூடாது. இந்த போராட்டத்துடைய நியாயத்தன்மையை நாங்கள் ஒருபோதிலும் மௌனிக்க விடக்கூடாது. தமிழ் தேசியவாதத்தை நாங்கள் ஒருபோதிலும் மௌனிக்க விடக்கூடாது, மறக்க விடக்கூடாது. இதை நாங்கள் உயிரோட வச்சிருக்கணும். அண்டையான் சூழல் இந்த போராட்டத்தை ஒரு இனாளிப்பு கூடாக அழித்து விட்டு அந்த போராட்டத்துடைய தன்மை அனைத்தையும் கேள்விக்குறியாக்கி மக்களை வந்து அந்த போராட்டத்தை வெறுக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நல்ல ஓடிக்கொண்டிருந்தது. தமிழ் அரசியலிலிருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற அளவுக்கு அதன் மிக முக்கியமான அங்கமாக வந்து அந்த தேசிய உணர்வுக்கு ஒரு அடையாளமாக இருந்த அந்த போராட்டத்தை இல்லாமல் செய்து அந்த போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட போராளிகள் மட்டும் இல்லை, பொது அமைப்புகள், மக்கள், அன்னை பூபதி போன்ற தியாகிகள் அனைவர் எங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டு மனதிலிருந்து ஞாபகத்திலிருந்து அகட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியில் ஓடிக்கொண்டு போயிருந்த நிலையிலே தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் ஒரு அமைப்பாகவோ தனிநபர்களாகவோ இருக்கிற வரைக்கும் இதுகளை உயிரோடு வச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த அமைப்பு கடந்த 10 வருஷமாக 2010 நாங்கள் உத்தியோகபூர்வமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் அந்த கடமையை செய்து கொண்டு வரோம்.